என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய நாளை துவங்குவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது தானே. உங்களுக்கும் இன்றைக்கு புதிய கிருபையை கொடுத்து நிச்சயமாய் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கிற இந்த செய்திகள் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறது என்று நான் கேள்விப்பட்டு மனதார தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், உங்களுக்கு மனதார நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த செய்திகள் உங்களை ஆசீர்வதிப்பதோடு பிறரையும் ஆசீர்வதிக்கும்படி அவர்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் பார்க்கும் பொழுது புதிய செய்திகள் பல நாங்கள் வெளியிடுகிறோம். அவைகளையும் கேட்பதற்கு உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 146 வசனம் 7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் நியாயம் செய்கிறாராம், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம், கட்டுண்டவர்களை தேவன் விடுதலை ஆக்குகிறாராம். இந்த வசனத்தில் மூன்று காரியங்கள் இருக்கிறது. நியாயம் செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், விடுதலையாக்குகிறார். மூன்று உதவிகளும் மூன்று விதமான மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவிகள். எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்திலே நியாயம் கிடைக்கவில்லை. கோர்ட்டுக்கும் காவல் நிலையத்திற்கும் அலைகிறீர்கள், வருஷக்கணக்காய் காத்திருக்கிறீர்கள், நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏங்குகிறீர்கள், கதறுகிறீர்கள். சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் முடக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறாராம், கர்த்தர் உங்கள் வழக்கை கையில் எடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடினாலே அநியாயங்கள் உங்களை மேற்கொள்ள இடம் கொடுக்கவே மாட்டார். நீங்கள் அநியாயத்திற்கு கை நீட்டக்கூடாது, நீங்கள் அநீதிக்கு உடன் போகக்கூடாது, நீங்கள் பாவத்திற்கு துணை போகக்கூடாது. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களுக்கு நியாயம் செய்வார். ரெண்டாவது, பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இது ஏதோ வயிற்றுக்குண்டான போஜனத்தை குறித்து மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. வாழ்க்கையில் பல தேவைகள் உங்களை நெருக்குகிறது. பசியாக இருக்கிறீர்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறீர்கள், நல்ல உயர்வை காண விரும்புகிறீர்கள், பிள்ளைகள் உயர்ந்திருக்க விரும்புகிறீர்கள், வாழ்ந்திருக்க விரும்புகிறீர்கள். இப்படிப்பட்ட பலவிதமான ஏக்கங்களும் பசிகளும் உங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவர் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாரா? அது உங்கள் தேவை என்று அவருக்கு தெரியும், அது அவசியம் என்று அவர் புரிந்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாய் பசியாக இருக்கிற உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பார். மூன்றாவதாக, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஒரு மனிதன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு கிடக்கும் பொழுது அவன் தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் அநேகர் பலவிதமான தீய பழக்கங்களுக்கும் பலவிதமான காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறார்கள். தங்களை தாங்களே விடுவிக்க திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள். சில மன அழுத்தத்தினாலும், சில தீய எண்ணங்களாலும், அல்லது சில தீய பழக்க வழக்கங்களிலும் கட்டப்பட்டு கிடக்கிறீர்களா? போதைக்கும் குடிக்கும் புகைக்கும் தவறான பழக்கங்களுக்கும் அடிமைகளாக இருக்கிறீர்களா? விட நினைக்கிறேன், முடியவில்லை, இதுதானே உங்கள் பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். வசனம் சொல்கிறது, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறாரா? உங்களை இன்றைக்கு விடுதலை செய்ய அவராலே கூடும். நீங்கள் அந்த ஆண்டவரை நம்பி விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் ஒரு விடுதலையை தருவார். இன்றைக்கு நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் நியாயம் செய்கிறவர், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், கட்டுண்டவர்களை விடுதலை செய்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பசியை ஆற்றும்படியா ஜெபிக்கிறேன், விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் சூழல்களிலும் சிக்கி தவிக்கிறார்களோ ஆண்டவருடைய கரம் அவர்களுக்கு உதவி செய்ய இறங்குவதாக. நியாயம் செய்வீராக, ஆகாரம் கொடுப்பீராக, விடுதலை செய்வீராக தகப்பனே. இன்னும் விதவிதமான பிரச்சனைகளிலே சூழப்பட்டு இருக்கிறவர்களுக்கு அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு நீர் ஒரு விடுதலையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், நிச்சயமாய் உங்களை விடுதலை செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.